வணக்கம் உறவுகளே, ஸ்லாமர் சேத்ர. இன்னைக்கு நம்ம எப்படி பீட்ரூட் கூட்டு செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் காட்ட போறேன், பாருங்க. பீட்ரூட் வந்து ரொம்ப அருமையான சத்துள்ள பொருள். அது வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ருசியா இருக்கும். பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரத்தம் வரும், அப்புறம் ஆன்டி கேன்சர், இதில் நிறைய சத்துக்கள் இருக்கு. அப்போ அதை வந்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய அது வகை வகையாக செய்யலாம். இன்றைக்கி நான் கூட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான ஜாமான் காட்டுறேன் பாருங்க. பீட்ரூட்டு, தேவையான அளவு பாசிப்பயிறு வேக வச்சு எடுத்திருக்கேன், வெங்காயம், பழுத்த மிளகாய், பூண்டு, கொஞ்சம் கடுகு, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி கலர் வந்தவுடனே அதில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் போட்டுக்கோங்க. பீட்ரூட் போட்ட கையோட அதுலேயே மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம வேக வச்சுருக்க பாசி கீரை போட்டுக்கலாம். இது நல்ல சத்துள்ள சாப்பாடுங்க. பாசி கீரையும் நிறைய சத்து இருக்கு, பீட்ரூட்லேயும் நிறைய சத்து இருக்கு. இதை வந்து குழந்தைங்களுக்கு, வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நல்ல நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இதை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா பீட்ரூட் வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நம்மளோட பீட்ரூட்டே நல்லா கணக்கான வந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு நம்ம பீட்ரூட் கூட்டு. இதுக்கு மேலே நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்கள் உறவுகளே, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம், திருமகசே.